வணக்கம். ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் பிரியங்கா. இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி 16,678 ஓப்பன் ஆயிருக்கு. கேப் அப் ஆகி இன்னைக்கு நிஃப்டி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 புள்ளிகள் தான் வந்துட்டு மேலே போயிருக்கு. 16,700 வரைக்கும் நிஃப்டி இன்னைக்கு மேலே போயிட்டு 16,538 வரைக்கும் நிஃப்டி வந்து கீழே வந்திருக்கு. 16,568 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி இன்னைக்கு ஒரு புது ஹை வந்து வச்சிருக்கு. 16,700 அப்படிங்கிற ஒரு புது ஹை வந்து வச்சிருக்கு. சென்செக்ஸ் 55,629 162 புள்ளிகள் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 35,554 312 புள்ளிகள் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 26,237 46 புள்ளிகள் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மிட் கேப் மட்டும் மேலே போயிருக்கு. 23,121 40 புள்ளிகள் வந்துட்டு அப்பில் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எந்தெந்த இண்டெக்ஸ் மேலே போயிருக்கு கீழே வந்திருக்குன்னு பார்ப்போம். எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா, பியூசி பேங்க், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இந்த இண்டெக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஆட்டோ, ஃபினான்சியல் சர்வீஸ், மீடியா, மெட்டல், ப்ரைவேட் பேங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு கீழே வந்திருக்கு. இன்னத்தினுடைய டாப் கெய்னர் ஈச்சர் மோட்டார், அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், அதானி போர்ட், கிராசிம் இதெல்லாம் இன்னத்தினுடைய டாப் கெய்னர். டாப் லாசர் கோட்டக் பேங்க், ஹிண்டால்கோ, ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், டாடா மோட்டார் இதெல்லாம் இனத்தினுடைய டாப் லாசர். இன்னைக்கு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா 0.69% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 0.87% மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஈச்சர் மோட்டார் 2.94% வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ 2.21% வந்து மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடி செக்டர்லாம் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு புது ஹை வந்து வச்சிருக்கு. 33,838 அப்படிங்கிற ஒரு புது ஹை வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து வச்சிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் மட்டும் இன்னைக்கு புது ஹை வைக்கல, ஒரு சில ஐடி ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது ஹை வந்து வச்சிருக்குது. என்னென்னு பார்ப்போம். மைண்ட்ரி 3,241 அப்படிங்கிற 52-week ஹை வந்துட்டு புது 52-week ஹை வச்சிருக்கு. டிசிஎஸ் 3,560 அப்படிங்கிற ஒரு புது 52-week ஹை வந்து வச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் 1,755 அப்படிங்கிற ஒரு புது 52-week ஹை வந்து வச்சிருக்கு. இன்னைக்கு கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா QIP மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2,500 கோடி வந்துட்டு ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கனரா பேங்க் வந்துட்டு 3% வந்து மேலே போயிருக்கு. இன்னைக்கு கனரா பேங்கினுடைய லோ 151, ஹை பார்த்தீங்கன்னா 158.60. இன்னைக்கு கனரா பேங்க் வந்து நல்லா இன்னைக்கு வந்துட்டு மேலே போயிருக்கு. அடுத்து ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா HDFC பேங்கினுடைய கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் வந்துட்டு அவங்க கிரெடிட் கார்டுக்கு வந்துட்டு தடை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு HDFC பேங்க் வந்து ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா 3% வந்து மேலே போய் தான் கேப் அப் ஆகி தான் இன்னைக்கு HDFC பேங்க் வந்து ஓப்பன் ஆனிச்சு. இன்னைக்கு HDFC பேங்கினுடைய ஹை 1,565, ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துலேயே 1,565 அப்படிங்கிற ஹை வந்து வச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1,565 ஹையை வந்து உடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு HDFC பேங்க் வந்து கீழே தான் வந்திருக்கு. 1,508 வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு HDFC பேங்க் வந்து கீழே வந்திருக்கு. அடுத்து டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்டீல் ரீசைக்கிள் பிளான் வந்துட்டு ஹரியானாவில் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 1,518.90 அப்படிங்கிற ஹை வச்சுட்டு
1488 ரூபா 20 பைசா மட்டும் கீழே வந்திருக்கு. அடுத்து டாடா மோட்டார் வந்துட்டு டிகோ அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.